ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் குவைட்டோட ஒரு சில முக்கியமான செய்திகள் இருக்குது. நல்ல செய்தியும் இருக்குது, கெட்ட செய்தியும் இருக்குது. வீடியோ தொடர்ந்தும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குவைத்தில் வந்து பனிமூட்டம் இப்போ அதிகமாக இருக்குது. விடிய காலையில் பார்க்க முடியும், ரொம்பவும் பனிமூட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காற்று வந்து மிகவும் வேகமான காற்றாக இருக்குது. இதுவும் கடலோர பகுதிகளில் ரொம்பவும் அதிகமான காற்றும் குளிரும் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. மற்றும் அமீரி ஹாஸ்பிட்டல் பகுதிகளிலெல்லாம் வந்து ரொம்பவும் குளிர் அதிகமாக இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போகிறவங்க இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கெட் எல்லாத்தையுமே கொண்டு போங்க, ரொம்பவும் பாதுகாப்பாக இருங்க. குவைத்தில் வந்து குவைத்துடைய ஆர்மி வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த வெள்ள அனர்த்த டைம்களில். அது மட்டும் இல்லாமல் குவைத்துடைய ஃபயர் ஃபோர்ஸ் தீயணைப்பு படை கூட ரொம்பவும் வெகுவாக செயல்பட்டாங்க. நிறைய இடங்களில் வந்து தண்ணீர் தேங்கி நின்றதை காணக்கூடியதாக இருந்துச்சு மழை பெய்ததுக்கப்புறமா. இது வந்து பார்த்திங்கன்னா முபாரக்கியா, சூக் முபாரக்கியாவில் கூட பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவும் நிறைஞ்சு காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் தேங்கி நின்ற தண்ணீர்களை வந்து அகற்றிக்கிட்டு இருக்கிறாங்க குவைத்துடைய தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் ஆர்மி, குவைத்துடைய இராணுவம் ஒன்று சேர்ந்து வந்து இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் வந்து அவங்க ரொம்ப உதவியாக இருந்தாங்க, ரொம்பவும் அவங்க தீவிரமாக செயல்பட்டாங்க. இதுக்காக எல்லாருடைய சார்பாகவும் அவங்களுக்குரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி பார்க்கின் உடைந்திருக்குது, ரொம்பவும் கவனமாக இருங்க. மழை நேரங்களில் கூட இந்த மாதிரி பார்க்கின்களில் கூட நிற்காதீங்க. ஒரு சில டைமில் ஏதாவது ஒரு வெல்டிங் டாட் கலண்டாக கூட இந்த பார்க்கின் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காற்று நேரங்களில் இந்த மாதிரி இடங்களில் நிற்காதீங்க. அடுத்ததாக ஒரு நல்ல செய்தி என்னென்னா, நிறைய பேர் வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க விடியட் காலையிலேயே எழும்பி இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்குரிய வேலைகளை பார்ப்பீங்க. கொஞ்சம் நாளைக்கு ஸ்கூல் வந்து லீவு விடுறாங்க சிறுவர்கள்லேருந்து 11ஆம் தரம் வரைக்கும். எக்ஸாம் வந்து இண்டியோடைய ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. அதால் வந்து நிறைய பேருக்கு வந்து இனிமேல் விடியட் காலையில் எழும்பக்கூடிய தேவை வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, வீட்டில் பிள்ளைங்க இல்லாமல் இருந்தால் தான் நல்லா, அவங்க ஸ்கூல் போனால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், இல்லைன்னா வீட்டிலேருந்து அதை செய் இதை செய்யின்னு ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த விடிய காலையில் எழும்பி இவங்களுக்கு சாப்பாடு செய்கிறது மற்றும் இவங்களை ரெடி பண்ணுற வேலைகள் கொஞ்சம் நாளைக்கு இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக குவைத்தில் 68 நபர்களை வந்து நேற்றைய தினம் கைது பண்ணியிருக்காங்க. ஜஹரா, ஃபஹில் மற்றும் ஜிலிப் பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தவங்க மற்றும் அக்கம் இல்லாமல் இருந்தவங்க. அடுத்ததாக ஃபேக்கான ஏஜென்சி ஆஃபீஸ், மெய்ட் ஆஃபீஸ் நடத்தினவங்க, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து கைது நடவடிக்கைகள் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க குவைத்துடைய போலீஸார். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில ட்ராக்கை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெய்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து கால் பண்ணி எங்களுக்கு ஆள் வேணும் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. அப்புறமா ஆளை கொண்டு போய் விட்டதும் அவங்கள்ட்ட எல்லா ஐடி ப்ரூஃபும் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்ததாக அந்த ஆஃபீஸுக்கு போய் அங்கே வந்து அவங்கள்ட்ட எல்லா அதிகாரபூர்வமாக இருக்குதா, இவங்க வந்து சட்ட ரீதியாக தான் நடத்துகிறாங்களா அப்படின்றதையும் செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ராக் வச்சு தான் இப்போ பிடிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. அடுத்தது இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் வந்து நிறைய டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. குவைத்தில் இனி வர நாட்களில் செக்இன் வந்து இன்னமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கெட்ட செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் யாராவது பொய்யான சான்றிதழ்களோடு இங்கே வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அது பிடிபட்டு உறுஜிதம் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக எத்தனை வருடம் இங்கே சம்பாதிச்சிங்களோ அது அவ்வளவும் வந்து திருப்பி கொடுத்தா தான் நீங்கள் நாட்டுக்கு போக முடியும். அது வரைக்கும் ஜெயில் தண்டனை தான். நிறைய வைத்தியர்களையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இதே தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டில் சம்பாதிச்சு அவ்வளவு பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு தான் அவங்க இந்த நாட்டை விட்டு போக முடியும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை தான். இந்த மாதிரி தவறுகள் யாரும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் போலியான சர்டிஃபிகேட் வச்சு கொண்டு வா இந்த நாட்டுக்குள்ளே தொழிலுக்கு வரதை தவிர்த்துக்கோங்க. அப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டு நாட்டுக்கு போயிடுங்க. அடுத்ததாக குவைத்தில் தொடர்ந்து விதிமீறல்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தில் வந்து பட்டைகளை, பைப்லைன் பட்டைகளை வந்து வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கு போட்டுட்டு வந்து போயிட்டுருக்கிறார். அதுவும் 120-130 வேக பாதையில் வந்து அவர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதால் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்கு ஒரு வீடியோ அனுப்பப்பட்டிருக்குது. அனுப்பிய சில மணி நேரங்கள்லேயே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த வாகனத்தையும் சீஸ் பண்ணி அந்த வாகனம் ஓட்டிய நபரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குவைத்தில் எந்த ஒரு இல்லீகலாவோ அல்லது சட்டவிரோதமாகவோ போக்குவரத்து விதிமீறல்களாகவோ ஏதாவது இருந்தாலும் நிறைய பேர் வந்து இப்போ வீடியோ எடுத்து அனுப்புறதுல ரொம்பவும் குறிப்பாக ரெடியாக இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. ரோடுகளில் பொதுவாக இந்த விதிமீறல்களில் ஈடுபடுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வீடியோ காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து ரெண்டு டாக்ஸி டிரைவர்கள் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிக்னலில். அதுவும் ஒருத்தர் வந்து ரிவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒருத்தர் அவரை முன்னுக்கு போய் க்ரோஸ் பண்ணி
போக விடாமல் தடுத்துக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். ரொம்பவும் கவனமாக இருங்க, கோயிட்டுடைய தெருக்களில் இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. அடுத்ததாக, கோயிட்டில் வந்து சில பள்ளி வாயில்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறதா ஒரு நபருடைய வீடியோ காட்சிகள் வந்து வெளியாகிருக்குது. இவரை வந்து பிடிக்க மாட்டீங்களா, இப்படியான திருடர்களை இந்த கோயிட்டில் ஃப்ரீடமாக சுத்த விட்டுருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்கு எதிராக ட்விட்டரில். அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லீகலாக தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் தான் இந்த மாதிரி தவறுகளை பண்ணுறாங்க, வீடுகளில் பாஞ்சவங்க தேடப்பட்டு வர நபர்கள் இவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறால் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே கெட்ட பேர் தான் உருவாகுது. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. இந்த அக்காமா இல்லாதவங்க மற்றும் இந்த இல்லீகலாக தங்கியிருக்கிறவங்களுக்கு எதிராக தான் இப்போதைக்கு எல்லா டார்கெட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. அடுத்ததாக, ஜஹரா பகுதிகளில் ஒரு வைத்தியசாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்கள் கூறிய ஆயுதங்களோட தாக்குதல் மேற்பட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே தாக்கியிருக்காங்க சரமாரி. அதுலேயும் குறிப்பாக வாள் மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களோடு இருந்திருக்காங்க. அவங்களையும் கைது பண்ணி ஜஹரா போலீஸார் வந்து போலீஸ் நிலையத்துக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜஹராவில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது, ஜஹரா பகுதிகளில் உள்ளவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே செயல்படுறவங்களாக இருக்காங்க. ஃபைஹா பகுதியில் ஒரு பெண்ணுடைய பூனையை வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பூனையை வந்து ஒருத்தர் சுட்டுருக்காரு துப்பாக்கியால். அதில் பார்த்திங்கன்னா அவங்க உடனே வெட்டினரி டாக்டருக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே கொண்டு போய் பார்க்கும்போது மிருக வைத்தியசாலையில் வந்து இந்த பூனையில் உடம்புல இருந்து 3 தோட்டாக்களை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. அடுத்ததாக அந்த பூனை இறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உயிரினங்களுக்கே இரக்கம் காட்டாத ஒரு சில நபர்கள் இருக்கும்போது இந்த குவைத்தில் வந்து ரொம்பவும் கவனமாக தான் இருக்கணும். நல்லவங்களே இருக்கிறாங்க, 90% கெட்டவங்களே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ரொம்பவும் அவதானமாக செயல்படுங்க. யாரோடையுமே சண்டைக்கு போயிடாதீங்க. பொதுவாக ஜஹரா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் வந்து கெட்டவங்களாகவே தான் காட்சி அளிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கொடூரமாக செயல்பாடுகளை அவங்க வெளிக்காட்டுறாங்க. சண்டை பிரச்சனையோ அல்லது வாக்குவாதமோ எந்த ஒரு பிரச்சனைக்குமே பொதுவாகவே இந்த ஜஹரா பகுதிகளில் இருக்கிற ஓனர்களோட போயிடாதீங்க. அவங்க வந்து ரொம்பவும் காட்டு மிராண்டித்தனமாக செயல்படுவாங்க. அடுத்ததாக, குவைத்தில் வந்து அரச குடும்பத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. டாக்டர் பெதரால் தாகம் அவர்கள் வந்து நிறைய டிவி சேனலில் வர வச்சு உடனே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் பார்த்திங்கன்னா நிறைய விடயங்களை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த குவைத்துடைய புதிய அரசு வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வரும்னு சொன்னாங்க. 100 நாளைக்குள்ளே எல்லாமே சரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் மாறலை, குவைத் அப்படியே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவைத்துடைய வளர்ச்சியை பொறுத்த வரையில் குவைத்தில் வந்து எவ்வளோதான் பணம் கொட்டி கிடந்தாலும் குவைத்துடைய சரியான தீர்மானங்களை எடுத்து சரியான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இன்னும் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் வந்து முன் வரலை. அடுத்ததாக, அரச குடும்பம் மன்னர் வந்து வீட்டில் உட்காந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய பதவிகளில் அங்கம் வகிக்கிறாங்க. அதுவும் 1க்கு மேற்பட்ட 2-3 பதவிகள் கூட அரச குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சுட்டி காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் ரீதியான பிரச்சனைகளையும் வந்து அந்த நிகழ்ச்சியில் சுட்டி காட்டியிருந்தார். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் இந்த நாட்டை விட்டு போனாங்கன்னா இந்த நாட்டோடைய எக்கானமிக்கு வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிடும். அடுத்தது அவங்களுக்கு யார் வந்து வேலை செய்ய போகிறாங்க, இந்த நாட்டில் யார் உங்களுக்காக இருந்து செயல்பட போகிறாங்க, இந்த மாதிரி தவறுகள் வந்து அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் குவைத்தில் வந்து பணம் இருக்கும் ஆனால் பலம் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக தொழிலாளர்கள் ரீதியான சில பிரச்சனைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் குவைத்தோடைய அரசு எந்த மாதிரியான திட்டங்களை வகிக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை உருவாகுமா அப்படின்றது தான் இப்போதே கேள்விக்குறியாகவே இருக்குது. அடுத்ததாக, குவைத்தில் வந்து நிறைய அதிகாரிகளை வந்து மென்ஷன் பண்ணியே ஒரு நபர் வீடியோ போட்டிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய தெருக்கள் மற்றும் பார்க்கின்களில் கூட இந்த மாதிரியான சூழ்நிலை தான் காணப்படுது. பார்த்தீங்கன்னா வெறும் மணலும் கல்லும் தான் இருக்குது. இந்த இப்படித்தான் வந்து குவைத்துடைய தெருக்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக தெருக்களில் இந்த மாதிரி கல்லும் மணலும் சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வாகனம் முன்னாடி போகக்கூடிய வாகனங்களுடைய டயர்களில் பட்டு இந்த சின்ன சின்ன கல் வந்து வாகனத்தில் சாதாரணமாக புல்லட் வேகத்தில் வந்து படும். அப்படி படும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடிகளில் விரிசல் விழும். இது வந்து ஒரு சில வீடுகளில் வந்து சொல்லும்போது ஏற்றுக்குவாங்க, ஆனால் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இல்லை நீ தான் எப்படியாவது உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளும் இருக்குது. இதனால் வந்து எத்தனையோ டிரைவர்கள் கூட இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு குவைத் என்ன தான் ஒரு முடிவு கொண்டு வரப்போகுதுன்னு இன்னமும் தெரியலை. எல்லா திட்டங்கள்லையும் வந்து பணமுள்ள நாடே இந்த அளவுக்கு ஒரு
சூழலில் உருவாகினதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா குவைத்தி மயமாக்கல் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்தது தான் குவைத்தில் இன்றைக்கு வரைக்கும் சில பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா பயந்து வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் தான். எந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்க வந்து மேலே இருக்கிற அதிகாரிக்கு பயந்தே வேலை செய்வாங்க. ஆனால் இதே குவைத்திகள் நின்னும்போது பார்த்திங்கன்னா யாருக்கும் அவங்க அடிப்பணிய மாட்டாங்க, அவங்களோட இஷ்டப்படியே அவங்க வேலை செய்வாங்க. இந்த மாதிரி சூழல்களால் தான் குவைத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. காலப்போக்கில் குவைத்தில் வந்து தொழிலாளர்களுக்குரிய சூழ்நிலை நல்லதாக அமையுமா அப்படின்றது தான் இப்போதே கேள்விக்குறி. இன்ஷாலா எல்லாருமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாமே சரியாக ஆகணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறவங்களுக்கான எந்த ஒரு தீர்மானமும் இன்னும் இது வரைக்கும் வந்து வெளியிடலை. ஒரு வேளை அவங்க வந்து பொது மன்னிப்பு வழங்கினாங்கன்னா நிச்சயமாக இந்த பொது மன்னிப்பை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக சிறிய தவறுகள் உள்ளவங்களுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த நாட்டில் பழக்கப்பட்டவங்க, அவங்களே திருப்பி இந்த நாட்டுக்கே வரக்கூடிய சூழ்நிலை கிடைச்சா அவங்களுக்கு நல்ல முதலாளிகள் இருக்கும், தெரிஞ்சவர்களை வச்சு எப்படியாவது இந்த நாட்டுக்குள்ளே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் காதிமில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் இப்போ ரொம்பவும் பெரிய பிரச்சனைகள் தான் உருவாகிட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் குவைத்தில் கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தோடைய இன்றைக்கு முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் இதை வந்து நியூஸாக சொல்லாமல் ஒரு சகோதரமாக அவங்களுள்ள எல்லாருமே வந்து தெரியப்படுத்தணும். அடுத்தது கொஞ்சம் ஒரு தெளிவு இருக்கணும், எதுவும் வந்து நாம் சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா சிலர் வந்து அதை நியூஸாக மட்டும்தான் பார்ப்பாங்க, அதை நியூஸாக மட்டுமே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னால் அப்படி முடியாது. ஏன்னா நான் இதோட முழு அத்தியாயத்தையும் வந்து புரட்டி பார்த்துட்டு தான் இந்த நியூஸை உங்களுக்காக கொண்டு வரேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் யார் யார் என்ன கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க, இதில் என்னென்ன பின்விளைவுகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்த்து தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறதால என்னால் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாகவே முடிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் யாருமே திட்டாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி.